கோவையில் தேவேந்திர குல மக்களின் நீண்டநாள் கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட தேவேந்திர குல மக்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் நீண்ட நாட்களாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினர் தங்களின் 7 உட்பிரிவுகளையும் உள்ளடக்கி தேவேந்திர குல வேளாளர் என்ற ஒரே பெயரில் அழைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தேவேந்திர குல வேளாளர் மக்கள் உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அகில இந்திய மல்லர் எழுச்சி பேரவை சார்பாக கோவை தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அகில இந்திய மல்லர் எழுச்சி பேரவையின் தலைவர் மனுநீதி சோழன் தலைமையில் நடைபெற்ற இதில் கோவை, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த தேவேந்திர குல மக்கள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பட்டியல் சாதிகள் பிரிவில் உள்ள பல்லர், குடும்பன், பன்னாடி, காலாடி, கடையன், தேவேந்திர குலத்தான் ஆகிய சாதிகளை இணைத்து தேவேந்திர குல வேளாளர் என்று ஒரே பெயரில் அழைக்க வேண்டும், பட்டியல் இனத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் சதீசு மல்லர், மணிவண்டன், பாபு, தீபம் முனியப்பன், நக்கீரன், தீனா உட்பட பலர் கலந்து கொண்டனர். மனுநீதி சோழன் தலைவர், அகில இந்திய மல்லர் எழுச்சி பேரவை. இன்றைய தினம் கோவை தெற்கு தாசில்தார் அலுவலகத்துக்கு முன்பு கொங்கு மண்டல தேவேந்திர குல வேளாளர் சமூகங்களை ஒருங்கிணைத்து அகில இந்திய மல்லர் எழுச்சி பேரவை சார்பாக மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கரு மற்றும் நோக்கம் என்னவென்றால், தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய நீண்டகால கோரிக்கையான 7 உட்பிரிவுகளை ஒருங்கிணைத்து தேவேந்திர குல வேளாளர் என்கின்ற அரசாணையை மத்திய மாநில அரசுகள் வெளியிட கோரியும், அதேபோல தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலே இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளரான சமூக மக்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்க்க கோரியும் இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தேர்தல் வரக்கூடிய காலகட்டங்களிலே மட்டும் ஆளுகிற அரசும் ஆளப்போகிற அரசுகளும் எங்களுக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக பொய்யான வாக்குறுதியை மட்டும் கொடுத்துவிட்டு எங்களுடைய வாக்குகளை வாங்கிக் கொள்கின்றார்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலிலே கூட தேவேந்திர குல வேளாளர் அரசாணையை உறுதியாக நாங்கள் உங்களுக்கு செய்து கொடுப்போம் என்கின்ற வாக்குறுதியை தமிழக எடப்பாடி அரசு உறுதியளித்துதான் அவர்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக் கொண்டார்கள். அவர்களுடைய காரியம் முடிந்த பின்பு தேவேந்திர குல மக்களை இன்றளவும் தொடர்ந்து அவர்கள் புறக்கணிப்பது கண்டனத்துக்குரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலிலே ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பகல் கனவை கண்டுகொண்டிருக்கின்றார்கள். தேவேந்திர குல வேளாளர்களுடைய கோரிக்கையை அவர்கள் நிறைவேற்றாவிட்டால் மீண்டும் அவர்களுடைய கனவென்பது, முதலமைச்சர் கனவென்பது, ஆட்சி நீட்டிப்பென்பது முற்றுப்புள்ளியாக முடித்து வைக்கப்படும் என்பதை இந்த வேளையிலே கூறிக்கொள்கின்றோம். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தேவேந்திர குல வேளாளர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் எங்களுடைய பகுதிக்குள் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பாரத பிரதமராக இருந்தாலும் சரி, எங்களுடைய பகுதிக்குள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை இந்த வேளையிலே நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். நன்றி.